ஹலோ கோயில் வெல்கம் பேக் டு தி சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர்ட்ராப் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதான ஏட்ராப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் நெட் ஒர்க் வந்துட்டு லாஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருப்போம் ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து லைவில் இருக்குது எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அந்த செகண்ட் வீடியோ பார்த்திங்கனா அதை வந்து எப்படி நம்ம விட்ரா பண்ணுறது ஸோ வித்ரா பண்ணுறதுமே நீங்கள் வந்து உங்களோட மெட்டா மாஸ்க்கு வந்துட்டு இந்த ஒரு வேலட் வந்து இம்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் நம்ம டெலகிராம் குரூப்லேயும் வந்து கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காம எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள் பிகாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோன்ஸ் இப்போயுமே நீங்கள் வந்து டோக்கனை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களோட வேலெட் வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு இம்போர்ட் டோக்கன்ஸ் அப்படின்னு வந்து கொடுங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் வந்து நீங்கள் எப்படி செல் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டிங்க மேலே டோக்கன் அட்ரஸ் இருக்கிறது வந்து பேஸ்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்து கொடுத்துருந்தோம் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளும் ப்ரெசிஷனும் ஆட் ஆயிரும் ஸோ இம்போர்ட் அப்படின்றது வந்து கொடுங்க ஸோ இம்போர்ட் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து இம்போர்ட் ஆயிரும் உங்களோட வெப்சைட்டில் எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கோ அந்த டோக்கன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆகும் ஸோ இப்படி சோவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபியூஸ் டோக்கன் இல்லைனா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபியூஸ் டோக்கன் வாங்கி இதில் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க ஸோ டெபாசிட் பண்ணிட்டு என்ன பண்ணிணா உங்களுக்கு ஓல்டேஜ் டாட் ஃபினான்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு உங்களோட மெட்டா த்ரீ டாட்ல வந்து கிளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீ டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ப்ரௌசர் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரௌசரை செலக்ட் பண்ணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கதான அந்த ஒரு பிளாட்ஃபார்மோட லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படின்னு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு கோ கோடுத்துனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடாக பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மெட்டா மாஸ்க்கு இது கூட வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்திலே ஓப்பன் ஆப் அப்படின்னு வந்து காட்டும் ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே கனெக்ட் கொடுத்துட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப் அப்படின்ற வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க தானே எல்லா ப்ரௌசரும் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்டா மாஸ்க்கை தான் செலக்ட் பண்ணணும் ஸோ மெட்டா மாஸ்க்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதிலே வந்து ரீடைரக்ட் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்வாப் பண்ண போகிறோம் ஸோ லைவாக வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது வந்து பண்ணி காட்டுறேன் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே த்ரீ டாட் லைன் இருக்கும் இந்த த்ரீ டாட் லைனை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இந்த த்ரீ டாட் லைனை க்ளிக் பண்ணனே ஸ்வாப் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃப்யூஸ் டோக்கன் செலக்ட் ஆயிருக்கும் அத அப்படியே விட்டுருங்க கீழே வந்து வோல்ட் அப்படின்னு இருக்கு இத கிளிக் பண்ணிட்டு ஜிஎஸ் ஜி அப்படின்னு கூட நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேலன்ஸ் காட்டுது பாருங்களேன் ஸோ இதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணி இந்த சென்டர் ஆப்ஷன் வந்து ஒரு டைம் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஜி வந்து மேலே போயிடும் ஃபியூஸ் வந்து கீழே வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கொடுங்க ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதான ஜி டாலர் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ஃபியூஸ் டோக்கன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஜி டாலர் அப்படின்னு வந்து கேட்பான் ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரான்சாக்சன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நான் ப்ரோ அப்படின்றது வந்து கொடுத்துட்றேன் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்வாப் அப்படின்னு வந்து காட்டுவான் ஸோ ஸ்வாப் வந்து கொடுத்து நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து ஃபியூஸாக வந்து மாத்துறதுனால மாற்றிக்கலாம் ஃபியூஸ் டோக்கன் பார்த்திங்கன்னா எம்இஎக்சி ப்ரோவில் வந்துட்டு ட்ரேடிங்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இங்கே இருந்து எம்இஎக்சி ப்ரோ எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இருபத்தி நாலு நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் இந்த டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும் ஸோ யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் இந்த ஏர்டாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரெண்டாவது ஏர்டாப்புக்குள்ள போயிடலாம் ஓகே கேஷ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிவி ப்ரௌசர் வந்து தேவைப்படும் ஸோ ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து மெட்டா மாஸ்க் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி உங்களோட மெட்டா மாஸ்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க ஸோ இந்த ஒரு ஏட்ராப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க ஃபென்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நெட் இது மாதிரி ஏட்ராப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போயுமே செப்பரேட் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது ஹேக் ஆனாலும் பிரச்சனை வராது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் டிஃபை அப்படின்ட்டு அந்த ஒரு லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் ஃபென்ட்ஸ் ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏட்ராப் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ கனெக்ட் அப்படின்னு வந்து கொடுத்துங்க கொடுத்தனேஸ்க்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் பண்ணிடும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ரீடைக்ட் பார்த்தீங்கன்னா மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் ஒன்னு கட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும் ஸோ வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு வந்து கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல வந்து கனெக்ட் ஆயிடுச்சு மினிமைஸ் பண்ணி இந்த பேஜை தள்ளி விட்டு இங்க வந்துருங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஒரு செகண்ட் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இது வந்து அன்லாக் ஆகும் ஸ்டெப் ஒன்று வந்துட்டு அது முடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட டெலகிராம் யூசர் நேம் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களோடய லிங்க் வந்து கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் வந்து கிளிக் மீ இஃப் யூ ஆர் ஹியூமன் அப்படின்னு கேட்கும் ஸோ இதை வந்து கொடுங்க ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த குரூப்பில் மெசேஜ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெசேஜ் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா குட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் நீங்கள் டெலகிராம் யூசர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அட்டு வந்து போடாதீங்க பிகாஸ் ஆல்ரெடி வெளியே வந்து அட்டு அப்படின்றது இருக்கு ஸோ என்ட்ரு பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற வந்து கொடுங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கேன்சல் கன்ஃபார்ம் வந்து கேட்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்றது வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொடுத்தனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலகிராம் குள்ள வந்து ரீடைரக்ட் பண்ணி இப்போ போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் வந்து டெலகிராம் செலக்ட் பண்ணி அவங்களோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் செகண்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அவங்கள லைக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ஸோ இது வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்டார்ட் அப்படின்றது கொடுத்தனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ரீடைரக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணணும் ஸோ லாகின் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு லைக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு இவங்க வந்து இந்த த்ரீ டாட்லைன கிளிக் பண்ணி ஷே ஃபாலோ அப்படின்றத வந்து பண்ணணும் ஸோ கைஸ் நீங்கள் வந்து அவங்கள லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம் பண்ணாமலே நீங்கள் பேக் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடம் வந்து வெரிஃபை ஆயிடுது ஸோ பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ட்விட்டர் டாஸ்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க ஃபைன் பண்ணிடுவாங்க ஸோ ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ ட்விட்டர் டாஸ்க் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணோம் அப்படி ரீடைரக்ட் பண்ணால் உங்களோட ட்விட்டர் யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கங்க அண்ட் தென் இவங்களை வந்து ஃபாலோ கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொடுத்துட்டு பேக் அப்படின்றது வந்து கொடுங்க ஸோ நம்ம வந்து அகேன் பேக் வந்து கொடுத்துருவோம் ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க்குமே வந்து வெரிஃபை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பின் நான் போஸ்ட் வந்து ரீட்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் அப்படின்ற வந்து கொடுப்போம் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டருக்குள்ளே வந்து லாகின் பண்ணும் ஸோ பெட்டர் பார்த்திங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை பூரா நீங்கள் வந்து கிவி ப்ரௌசரில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கீழே வந்துட்டு போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க ஸோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி ரீட்வீட் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன் ஸோ இதை வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரீட்வீட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்வீட் ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிட்டு அகைன் இந்த பேஜுக்கு வந்து வந்துருவோம் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சு ஸோ லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் வந்துட்டு ஸ்டார் பட்டன் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்றது வந்து கொடுங்க ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காயின் மார்க்கெட் கேப் வந்து ரீடைரெக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் வந்து லாகின் பண்ணிக்கணும் லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா இதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதா த்ரீ டாட்டில் என்ன கிளிக் பண்ணுங்கள் ஸோ கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் லாகின் இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம் லாகின் அப்படின்றது கொடுத்து உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க ஓகே கேசி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பண்ணிட்டேன் இப்போ அந்த ஸ்டார் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லோ கலரில் காட்டுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட் வந்து இது ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்தாதானா ஸ்டெப் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ வந்து கீழே கொடுத்துருப்பான் ஸோ ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஒரு ரெஃபர் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்சன் வந்துட்டு ஐநூறு மெம்பர் தான் வந்து அதாவது ஐநூறு பேத்த மட்டும் தான் வந்துட்டு ரெஃபர் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் த்ரீ மூணு டாப் த்ரீல இருக்கிறதான அதிகமாக ரெஃபர் பண்ணாதானே மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பத்து பிஎன்வி ஒருத்துள்ளதான டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ யார் இந்த ஒரு ஏட்ராப்பையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க இதுக்கான லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருப்பேன் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் டெலகிராம் குரூப்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி